சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிர் சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. என் தந்தையார் இளஞ்ச சென்னியை எடுத்துக்கொள். வடதிசையிலிருந்து மூரிய பேரரசின் பெரும்படை தமிழகத்தை நோக்கி பாயாமல் போயிருந்தால் அவரது வீரத்தை எவருமே அறிந்திருக்க முடியாது. மூரியரின் பெரும் படையெடுப்பு நிகழ்ந்த போது சேரர் படைத்தலைவன் பிட்டல் கொற்றன் அதை தடுக்க முயன்றான், முடியவில்லை. பாண்டிய நாட்டின் மோகர் தலைவன் தடுக்க முயன்றான், முடியவில்லை. திதியன் முதலான குறுநில மன்னர்கள் மோரிய படையை தடுக்க முயன்ற நிலையில் மோரியர் எனும் காட்டாற்று வெள்ளத்தை ஒரு கணம் கூட எதிர்த்து நிற்க முடியாமல் சிதறி ஓடினார்கள். அந்த நிலையில்தான் இனியும் இந்த மோரிய படைகளை விட்டு வைத்தால் தமிழகமே வடவருக்கு அடிமையாகிவிடும் என்பதை உணர்ந்த என் தந்தையார் இளஞ்சே சென்னி ஒரு பெரும் படையை திரட்டி அந்த மோரிய படை எனும் அந்த வெள்ளம் தன்னை மீறி சென்றுவிட முடியாதபடி ஒரு அணையை ஏற்படுத்தினார். அதை கண்டு திணறிப்போன மோரிய படை திரும்பி கூட செல்ல முடியாதபடி பாழி எனும் இடத்தில் செரு எனும் போர் நடத்தி அவர்களை அடித்ததால் அவருக்கு அப்பொழுது செருப்பாழி எறிந்த இளஞ்சே சென்னி என்ற புகழ் ஏற்பட்டது. இந்த வரலாற்றை கேட்கும் போதே உடல் சிலர்க்கிறது மன்னவா. வடுகர் எனப்பட்ட வடவர்களிடம் இருந்து தமிழகத்தையே காப்பாற்றினார் தங்கள் தந்தையார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் என்ன சந்தேகம்? சேந்தன் கொற்றவனார் என்ற பெரும் புலவர் தாம் பாடிய அகப்பாடல் ஒன்றில் எழுவு தினித்தோல் சோழர் பெருமகன் விலங்கு புகழ் நிறுத்த இளஞ்சே சென்னி குடிக்கடல் ஆகலின் குறைவனை முடிமார் செம்புரள் புரிசை பாழி நூறி வம்ப வடுகர் பைந்தலை சவட்டினான் என்று பாடுகிறார். ஏன், தாங்கள் புரிந்த வெண்ணிப்போர் வாகை பரந்தலை போர் ஆகியவையும் மிகவும் பிரசித்தமானவை அல்லவா? இளம் வயதில் அந்த வரலாற்று நிகழ்வுகளை கேட்டு கேட்டே என் போன்ற பலர் வீரர்களானார்கள். அத்தகைய ஒரு வாய்ப்பை எதிரிகள் தான் உருவாக்கி கொடுக்கிறார்கள். நம் நரம்புகளுக்கு முறுக்கேற்றி நமது வலிமையை நமக்கே புரிய வைப்பவர்கள் நம் எதிரிகள் தான். ஒவ்வொரு வீரனுக்கும் அவனிடம் தரப்படும் ஒரு பொறுப்பான பணிதான் அவன் தன் திறமையை நிரூபிக்க கிடைக்கும் வாய்ப்பாக அமைகிறது. நிச்சயம் அதை செய்து காட்டுவார்கள் மன்னவா. அப்படியானால் அவர்களை உறையூருக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லவா? ஆம் மன்னவா, அதற்காக தங்களிடம் நான் அனுமதி பெறுவதற்காகத்தான் இங்கு வந்தேன். உறையூரும் நமது சோழ நாட்டின் தலைநகரம் தான் என்றாலும் அங்குள்ள வீரர்கள் மட்டுமே இளம் விடுதிக்கு பாதுகாப்பு தந்துவிட முடியாது. நீ தேர்ந்தெடுத்த வீரர்களை உடனே உறையூருக்கு அனுப்பி வை. இப்பொழுதே சென்று இளம் விடுதியோடு இணைந்து கொள்ளட்டும். பின்னர் இளம் விடுதியின் திட்டப்படி அவர்கள் சேர நாட்டிற்கு செல்லட்டும். மன்னவா, நான் என்ன பார்த்திவா? பாண்டிய இளவரசரோடு வேறு வீரர்களை அனுப்பிவிட்டு நான் சேர நாட்டிற்கு போகாமல் இருப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்வது பார்த்திபா? சேரமன்னர் மனம் உன்னை கண்டதும் மாறுபட்டு விடும் எனும்பொழுது இளம் விடுதி செல்லும் நோக்கமே வேறுபட்டு விடும் அல்லவா? அதனால் சில நேரங்களில் நாம் இப்படி விலகி இருப்பதுதான் நல்லது. நீ அனுப்பி வைக்கப் போகும் அந்த நான்கு வீரர்களும் உன்னைப் போலவே திறமைசாலிகள் எனும்பொழுது அவர்கள் வடிவில் நீயே செல்கிறாய் என்று நினைத்துக்கொள். இன்றே அவர்களை உறையூருக்கு அனுப்பி வை. நான் ஒரு மடல் எழுதி தருகிறேன், அதை அந்த வீரர்களிடம் தந்து இளம் வடுதியிடம் தரச்சொல். ஆணை மன்னவா.
வைரவா, நம் இடும்பனை பார்த்தாயா? நாள் முழுவதும் வேட்டை வேட்டை என்று இந்த காட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். இப்படி ஆடாமல் அசையாமல் களிமண்ணை பிடித்து வைத்த மனித பொம்மை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆமாம் பைரவா, வேப்ப மரத்து பேயறைந்தது போல் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். வா, சென்று பார்ப்போம். இடும்பா, இடும்பா, இது வேப்ப மரத்து பேயறைந்தது போல் தெரியவில்லையே, புளிய மரத்து மோகினி பிடித்தது போல் அல்லவா தெரிகிறது? டே பைரவா, இவனை மாந்திரிகனிடம் அழைத்துச் சென்று மந்திரித்து வேப்பலை அடித்தால்தான் இவன் சரிப்பட்டு வருவான் என்று எனக்கு தோன்றுகிறது. இடும்பா, இடும்பா, இடும்பா! உங்கள் இருவருக்கும் இப்பொழுது என்ன வேண்டும்? உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் ஏதோ பறிகொடுத்தது போல் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய்? முன்பு போல் நீ ஏன் இப்போதெல்லாம் உற்சாகமாக இருப்பதில்லை? எதனால் எப்பொழுது பார்த்தாலும் சோகத்தில் இருக்கிறாய்? முன்பெல்லாம் வேட்டை வேட்டை என்று நாள் முழுவதும் வெளியில் சுற்றுவாயே, இப்பொழுதெல்லாம் ஏன் வேட்டைக்கு செல்வதில்லை? உன்னுடைய கலகலப்பான பேச்சு எங்கே ஓடி ஒளிந்து கொண்டது? உன்னுடைய சுறுசுறுப்பை எல்லாம் எங்கு தொலைத்து விட்டாய்? மதுரவா, பைரவா, நீங்கள் இரண்டு பேரும் சலிக்காமல் மாறி மாறி என்னிடம் இத்தனை கேள்விகள் கேட்கிறீர்களே. உங்கள் இருவருக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு நீங்கள் இரண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம், உங்கள் இரண்டு பேரில் யாராவது ஒருவர் எனக்கு பதில் கூறுங்கள், எனக்கு அது போதும். தெளிந்த நீரோடையாயிருந்த என் மனதில் எதற்காகடா கல்லை விட்டு எறிந்தீர்கள்? நான் இந்த காடு என்று எந்த தடையுமின்றி என் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் கழித்துக் கொண்டிருந்தேன். பாதையின் குறுக்கே மரத்தை வெட்டி போட்டது போல் உன் அம்மாவும் அப்பாவும் தங்க விக்கிரகம் போல் இருக்கின்ற ஒரு பெண்ணை கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கூறி நீங்கள் இருவரும் என் மனதில் தூபம் போட்டீர்கள். என்று அந்த பெண்ணை நான் நேரில் பார்த்தேனோ, அன்றிலிருந்து என் வாழ்க்கை தடுமாற ஆரம்பித்துவிட்டது. அந்த தாமரையை மறக்கவும் முடியாமல், அவளை நெருங்கவும் முடியாமல் அணிலில் இட்ட புழுவாய் என் மனது துடிக்கிறது. நான் தவிக்கும் தவிப்பு உங்களுக்கு எங்கே தெரியப் போகிறது? நீங்கள் விளையாட்டாக எரிந்த கல் தெளிந்த என் மனதை எவ்வளவு கலங்கப்படுத்திவிட்டது தெரியுமா? இடும்பா, அந்த தாமரை உன்னை மதிக்கவில்லை, காதலிப்பதாக சொல்லி நம்ப வைத்து உன் கழுத்தை அறுத்ததால் அவள் மேல் வெறுப்பாய் இருப்பாய் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். இந்த அளவிற்கு நீ தாமரை மீது காதல் கொண்டிருப்பாய் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் விளையாட்டாக கூட இதை கூறியிருக்க மாட்டோம். இடும்பா, நீ அந்த தாமரையை அடைய வேண்டும், அதுதானே உன்னுடைய விருப்பம்? ஆமாம் பைரவா, சதா அவள் என் மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். நான் அவளை எப்படியாவது அடைய வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நான் அவளுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதானே? உன் தாய் தந்தையின் பாதுகாப்பில் அவள் கைதியாகத்தானே இருக்கிறாள். பிறகென்ன, முன்பு குறுக்கு வழியில் அவளை அடைவதற்கு முயற்சி செய்தாய், இப்பொழுது அவளை அடைவதற்கு நேர்வழியில் முயற்சி செய். நேர்வழியில் முயற்சி செய்வதென்றால் எப்படி? நேராக உன் அப்பாவிடம் செல். எனக்கு நீங்கள் அடைத்து வைத்திருக்கும் பெண்ணை பிடித்திருக்கிறது, அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேள். என் அப்பாவிடமா? ஏற்கனவே பேசிவிட்டேன். தாமரையை நான் திருமணம் செய்து கொள்ளும் ஆசை இருக்கிறது என்று கூறிவிட்டேன். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அப்பா ஒரு கூர்மழுங்கிய அம்பு. இந்த காட்டில் மட்டுமல்ல, எங்கள் வீட்டிலும் என் அம்மாவின் அதிகாரம்தான். அப்புறம் என்ன, உன் அம்மாவிடம் சென்று நேரடியாக சொல்லிவிடு. இப்போதைக்கு உனது திருமணத்தை பற்றி பேசாதே. அந்த பெண்ணிடம் நான் நடந்து கொண்ட முறை தவறு, மன்னித்து விடுங்கள் என்று உன் அம்மாவின் காலில் விழுந்து விடு.
அத்துடன் நிறுத்திக்கொள். உன் அம்மாவிடம் முதலில் நல்ல பெயர் வாங்கு. அதன் பின்னர் தாமரை மணக்க வேண்டும் என்ற உன் விருப்பத்தை உன் அம்மாவிடம் கூறலாம். அப்பொழுதுதான் உங்கள் திருமணத்திற்கு அவர் சம்மதிப்பார். இதுவும் நல்ல யோசனைதான். இத்தனை நாட்களாக நான் எதை எதையோ நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த யோசனை எனக்கு தோணாமல் போய்விட்டதே. பார்த்தாயா, இதற்காகத்தான் எங்களைப் போன்று நல்ல யோசனை கூறும் நண்பர்களை கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது. கவலைப்படாத இடும்பா, அந்த தாமரை நிச்சயம் உனக்குத்தான். கதிர்காமா, நீ நமது சோழ நாட்டின் பெருமையை மிகுந்த ஆர்வத்தோடு கேட்பதை காணும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ச்சியோடு சொல்வதை கேட்கும் போது எனக்கும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா மன்னர்களின் வரலாற்றிலும் சில மிகைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உண்டு. அதேபோல் ஒவ்வொரு மன்னர் குலத்துக்கும் ஒரு புராண மரபு உண்டு. அதன்படி நமது சோழ மன்னர்களை சூரிய குலம் என்று சொல்வது உண்டு. சோழ மன்னரான சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவிற்காக அதை துரத்தி வந்த கழுகிற்கு அந்த புறாவின் நிறைக்கு ஏற்ப தன் உடம்பிலிருந்தே தசையை அறுத்து தந்தார் என்ற ஒரு கதை உண்டு. அந்த சிபி என்ற சொல்லிலிருந்துதான் செம்பியன் என்ற சொல்லும் பெயரும் உருவானதாம். ஓஹோ, இதேபோல் வேறேதேனும் உள்ளதா? உண்டு. திருவாரூரை ஆண்ட மனுநீதி சோழர் தன் மகன் ஒரு கன்றுக்குட்டியை கொன்றுவிட அந்த கன்றை ஈன்ற தாய்ப்பசு வந்து ஆராய்ச்சி மணியை ஒலிக்கச் செய்ய மன்னர் நடந்ததை அறிந்து தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றார் என்பது அந்த கதை. இவையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட புராண மரபு கதைதான் என்றாலும் இதன் நோக்கம் சோழர்கள் எந்த அளவிற்கு நீதி தவறாதவர்கள் என்பதை விளக்குவதுதான். ஆமாம் ஆமாம், அது எனக்கு புரிகிறது. ஒரு மன்னர் மூன்று வலுவான கோட்டைகளை கட்டிக்கொண்டு அரசாண்ட போது அதை செம்பியன் என்ற மன்னர் வெகு தொலைவிலிருந்தே தனது ஆயுதத்தால் தகர்த்தாராம். அதனால் அவருக்கு தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது. அதேபோல் ஒரு மன்னர் குடகுமலையில் பிறந்து பாய்ந்து வந்து தமிழக எல்லையில் பெரும் மலையால் தடுக்கப்பட்ட நதிநீரை மலையை பிளந்து அந்த நதிநீரை தமிழகத்தில் ஓடச் செய்தாராம். அதனால் கவேரன் என்ற அவரது பெயரால் அந்த நதி காவிரி என்றே அழைக்கப்பட்டது. அந்த மன்னர் காவிரி தந்த காவலன் என்றே அழைக்கப்பட்டார். இதெல்லாம் வரலாற்று நிகழ்ச்சிகள் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் இந்த மன்னர்கள் எப்போது ஆண்டார்கள், அவர்களுக்கு முன்னும் பெண்ணும் இருந்தவர்கள் யார் என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனாலும் நமக்கு மிக தெளிவாக தெரிந்த உண்மை, நமது மாமன்னரின் தந்தையார் இளஞ்சே சென்னி தமிழகம் முழுவதையும் ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து சோழ பேரரசை கண்டவர். விடவர் படையெடுப்பை தடுத்து அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தவர். ஆனால் நமது மாமன்னர் எனது மாமா கரிகால் பெருவளத்தார் தாமே வடவரை தேடிச் சென்று அவர்களை வென்று இமயத்திலே புலிச்சின்னத்தை பொறித்தவர். என்ன, நான் சொன்னது சரிதானே? அடே அப்பா, அருமையாக சொல்லிவிட்டாய் கதிர்காமா. நீ இந்த அளவிற்கு இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு பேசுவது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. கதிர்காமா, என்னவாயிற்று? ஏன் இப்படி திடீரென்று மௌனமாகிவிட்டாய்? எதை நினைத்து இப்படி வருந்துகிறாய்? தோழியே, நான் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சோழ நாட்டில் பிறந்திருந்தும் அதை பற்றி இழிவாக பேசிக்கொண்டு திரிந்தேனே. எனது மாமாவின் அரிய பெரிய சாதனைகளை பலரும் பாராட்டி பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் நான் அவரது அருமை தெரியாமல் அவமதித்து பேசினேனே. அதையெல்லாம் நினைக்கும் போது இப்போது என் மனம் பதறுகிறது. அடடா, இப்போது எதற்கு அதையெல்லாம் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் கதிர்காமா? இந்த சின்னஞ்சிறு வயதில்
நீ இந்த அளவிற்கு அதை பற்றியெல்லாம் நினைத்து மனம் உருகி வேதனைப்படுகிறாயே. இந்த கண்ணீர் அந்த களங்கத்தை எல்லாம் கழுவி துடைத்து விட்டது. இப்போது நீ புது பிறவி எடுத்துவிட்டாய் என்று நினைத்துக்கொள். அவ்வளவு கடுமையானவனாக இருந்த நீ இந்த அளவிற்கு மென்மையானவனாக மாறிவிட்டாயே. அதுதான் மிகப்பெரிய விஷயம். நீ அன்று அப்படி இருந்ததற்கு நிச்சயம் நீ காரணம் இல்லையே. எதை சொல்கிறீர்கள்? உன்னை அவ்வளவு கடுமையாக மாற்றியவர் உனது அம்மாதானே. குளவி ஒரு புழுவை கொட்டி கொட்டி அதையும் குளவியாக மாற்றிவிடுவது போல் உன் அம்மா உன்னையும் மாற்றிவிட்டார். அப்படியிருந்தும் நீ அதிலிருந்து மீண்டு விட்டாய். அதுவே எனக்கு போதும். என் அம்மாவை பற்றி நீங்கள் சொல்வதும் சரிதான். அவர்தான் என்னை தாய் நாட்டு பற்று என்பதே இல்லாமல் வளர்த்துவிட்டார். கதிர்காமா, ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டை ஏன் தாய் நாடு என்கிறார்கள் தெரியுமா? ஏன் நாட்டையே தாயாக பார்க்கிறார்கள் தெரியுமா? ஏன்? ஒரு தாய் தான் அந்த தாய் நாட்டு பற்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உன் தாய் அப்படி இல்லை. ஆனாலும் நீ அதிலிருந்து மீண்டு விட்டாயே. அதற்காக உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நான் இனி இதிலிருந்து மாறவே மாட்டேன். அப்படி சொல். ஒரு மனிதன் எந்த மண்ணில் பிறக்கிறானோ அந்த மண்ணின் மீது பற்றில்லாமல் போனால் அவன் அங்கு பிறந்ததற்குரிய பொருளே இல்லாமல் போய்விடும். தாய் நாட்டு பற்றில்லாத ஒருவனும் தான் பிறந்த நாட்டை நேசிக்க தெரியாதவனும் ஒரு பிணத்திற்கு சமம். அவன் அங்கு வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன். இந்த சோழ நாடு சகல நலன்களையும் நமக்கு தந்த நாடு. வற்றாத ஜீவநதியான காவிரி பாயும் தன்புணல் நாடு. சோழ வளநாடு சோறுடைத்து என பெருமை பெற்று யாவருக்கும் அள்ளி வழங்கும் அன்னை நாடு. பகைவரை தடுத்து எல்லைக்குள் புகவிடாமல் செய்வதால் புகார் என்றே புகழ் கொண்ட தலைநகரை பெற்ற தந்தையர் நாடு. மானம் காக்க ஆவியையும் இழக்க துணிந்த வீரம் மிக்க மறவர்களை கொண்ட நாடு. மாட்சிமை மிக்க ஆட்சி திறத்தால் உலக நாடுகளையெல்லாம் வியந்து பார்க்கும்படி செய்து இமயம் வென்று அந்த இமயத்திற்கும் மேலாக உயர்ந்து நிற்கும் கரிகால் பெருவளத்தாரை மாமன்னராக பெற்ற மாண்புமிக்க நாடு நம் சோழ நாடு. அருமை, அருமை முத்துநகையாரே, இத்தகைய உணர்ச்சி மிகுந்த எழுச்சி தரும் பேச்சை ஆடவர்களிடம் கூட நான் கேட்டதில்லை. சோழ நாட்டின் மீது தாங்கள் கொண்டிருக்கும் பற்றை கண்டு என் உடல் சிலிர்க்கிறது. ஒவ்வொரு தாயும் தங்களை போல் தன் பிள்ளைகளுக்கு இது போன்ற வீர வரலாறுகளை சொல்லி வளர்த்தால் இந்த சோழ நாடு உலகத்திற்கே தலைமை தாங்கும் நாடாக மாறிவிடும். என் தாயும் எனக்கு பல கதைகளை சொன்னார் என்றாலும் நடக்க முடியாத கற்பனை கதைகளையே சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர இத்தகைய உண்மையான வரலாறுகளை சொன்னதில்லை. இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் தங்களைப் போல் இருந்தால் சோழ நாட்டில் ராஜ விசுவாசமும் தேசப்பற்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இத்தகைய சிறப்புமிக்க உங்களோடு என் வாழ்நாள் முழுவதும் இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது உங்கள் நண்பனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்தேன். இப்பொழுது மட்டும் என்ன, தாங்கள் அப்படித்தானே இருக்கிறீர்கள்? நானாவது சிறுவயது முதலே மாமன்னரை கண்டு பழகி அவரது அன்பை உணர்ந்து அவர் மீது பற்றுக்கொண்டவள். ஆனால் தாங்களோ இங்கு வந்து தளபதி பொறுப்பேற்ற மறுகணம் முதல் மாமன்னரிடம் தீவிர பற்று செலுத்துபவராக விளங்குகிறீர்கள். என்னை போலவே சோழ நாட்டின் மீது பற்று கொண்டவராக இருக்கிறீர்களே. அது மட்டும்தானா? என் தந்தைக்கு நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் செய்திருக்கும் அரிய தொண்டை என்னால் மறக்க முடியுமா? நாட்டையே பாதுகாக்க வேண்டிய ஒரு தளபதி என் வீட்டையும் பாதுகாத்து என் தந்தைக்கும் துணையாக இருந்ததை எண்ணி எண்ணி நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். அதனால் நானும் தங்களோடு என்றென்றும் இணைந்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன்.